இப்போ நான் ஜப்பானிய அரிசிக்கு தான் இருக்கு பாருங்க. இந்த அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிசு பிசுன்னு ஒற்றத்தன்மை உடையது. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு குச்சி வச்சு தான் சாப்பிட முடியும் ஓகேங்களா. உதாரணத்துக்கு எடுத்து தான் சாப்பிட முடியும். இப்போ நான் உங்களுக்கு இதில் வந்து ஒரு பால் செஞ்சுதான் இருக்கிறேன், நல்லா ஊற்றுறேன் பார்த்தீங்கன்னா. கையிலெல்லாம் ஒட்டாது, பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும், நீங்கள் பயப்படாதீங்க. இது வந்து சாதாரண அரிசி தான். ஸோ நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரிசி இதே மாதிரி நீங்கள் வந்து ஆறுன சாதத்தை நல்லா உங்களுக்கு பண்ணும்போது என்னென்னா இதில் அடர்த்தி நல்லா பேக்கிங் ஆகிட்டே இருக்கும், நல்லா டென்சராக பேக் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சாலிட் ஒரு பந்து மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இதில் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சாப்பிட போறேன். ஒன்றும் ஆகாது, பயப்பட அறியும். இங்கே அரிசி சாதம் தான். அதனால நீங்கள் இந்தியாவிலேயும் வந்து அந்த மாதிரி சாதத்தை வந்து நீங்கள் சாரண சாதத்தை உருட்டி 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 ரொம்ப அடர்த்தி அதிகமாகிட்டீங்கன்னா அதே மாதிரி பந்து மாதிரி எண்பதாக செய்யும். ஆனால் பயப்படாமல் சாப்பிடுங்க. பிளாஸ்டிக்லாம் வந்து இதில் கலக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உரிய பார்த்தாலும் நன்றி. Finished?